Kalinga Lilinga Sasame. Kalinga Lilinga Asame. Kalinga Milinga Salinga Asama. Rathabhishekam. Lakshi Namam. Mamahastagadam. Lakshi! Swami unna kooparren. Indha bhoomiyilaiyum, aagaayathilaiyum, neerilaiyum, kaathilaiyum, illa neruppilaiyum, enga irundhalum, udane inga va. En edhirla irukkira indha ponnu udambukkulla nee vandhu pugandhidu. Aavaha, aavaha, aavaha. Kalinga milinga lilinga asame. அந்த பொண்ணோட ஆத்ம சக்தி ரொம்ப பெருசு. என்ன இது? மயானங்கள்ல சவங்களை எழுப்பி சவால் விட்டு எதிரே உட்கார வச்ச என்ன? இந்த சின்ன பொண்ணோட ஆத்மா மதிக்க மாட்டேங்குதே. இந்த சின்ன பொண்ணோட ஆத்மாய சக்திய சோதிச்சு பாக்குது. அந்த ஆத்மாவை பிடிக்காம நான் விட மாட்டேன். அவளோட தாத்தாவும் பாட்டியும் எங்க இருக்காங்க? சில பேர் சொல்றாங்க, நீ பேயா இருந்தாலும் தேவதையா இருந்தாலும் ஏன் பொண்ணு இல்லம்மா? நீ எந்த உருவத்துல இருந்தாலும் ஒரு வாட்டி என்ன வந்து பாருமா, ஒரு வாட்டி பாருமா. கஞ்சினாலும் கதர்னாலும் அழுது புரண்டாலும் அந்த லட்சி வரமாட்டான். அவளோட ஆத்மாவை அழிக்கணும்னா இவங்க ரெண்டு பேரையும் கஷ்டப்படுத்தி தான் ஆகணும். புத்துக்குள்ள இருக்கிற பாம்பு மகுடி ஊதாம வெளியே வராது. இவங்க ரெண்டு பேரையும் உடனே பெட்ரோல் ஊத்தி எரிச்சிடுங்க. சுவாமி அவசரப்படாதீங்க. யாரும் பேசக்கூடாது. நீர் யாராவது பேசுனீங்கன்னா நான் சொன்ன மந்திர சக்தி எனக்கே எதிராயிடும். செய்யற இந்த பூஜை நிர்மூலமாகி இந்த ஊரே அழிஞ்ச நாசமா போயிடும். சீக்கிரமா போய் அவங்க மேல பெட்ரோல் ஊத்துங்க. லட்சி வந்துட்டியா? லட்சி நான் எப்பயோ வந்துட்டோ. இந்த காத்து நீரு நெருப்பு ஆகாயம் இந்த நிலம் எல்லாத்திலயும் நான் தான் இருக்கேன். இந்த ஊரை நீ ஏன் இப்படி ஆட்டி படைக்கிற? இந்த ஊர் பொண்ணுங்களை ஏன் இப்படி அழ வைக்கிற? சொல்றேன், எந்த பாவமும் அறியாத பொண்ணுங்க எவ்வளவோ பேர் காணாம போயிருக்காங்க. அவங்களோட உடம்பு மட்டும் இல்ல, அவங்க அஸ்தி கூட கிடைக்கல. சீனுவை கொண்டுட்டு நான் ஓடி போயிட்டேன்னு சொன்னாங்க. நிஜமாவே நான் சீனுவை கொல்லல, என்னை யார் கொன்னாங்களோ அவங்கதான் சீனுவையும் கொன்னாங்க. நானே சொல்றேன். இந்த முளைச்சுவடி எல்லாம் எங்க இருந்து கிடைச்சது? அந்த பாழடைஞ்ச வீட்டுக்குள்ள ஒரு கயிறு கிடைச்சது. அந்த கயிறு புடிச்சு இழுத்த அங்கதான் இது கிடைச்சது. புதையல் கிடைக்கும்.
ஆனா அவ அம்மாக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயத்த சொல்ல என்ன அனுப்பி வச்சா? ஊருக்கு வழியில இருக்கிற ஒரு ஈசானிய மூலையில தான் இவளை நாம புதைக்க போறோம். 17 feet தூரத்துல இவளை இங்க வழி கொடுத்து கோவிலுக்கு எடுத்துட்டு போய் வலது பக்கம் புதைச்சா புதையல் இருக்கிற இடம் நமக்கு தெரிஞ்சிடும். உங்க ஊர்ல ஒரு பொண்ண எப்படி பலி கொடுத்திருக்காங்கன்னு இப்ப வாச்சு தெரிஞ்சுச்சா? லட்சிய திருடின்னு சொன்னீங்க, காசுக்காக சீனுவ காதலிச்ச மோசக்காரின்னு சொன்னீங்க, சீனுவ கொன்ன கொலகாரின்னு சொன்னீங்க. எந்த பாவமும் அறியாத என் தாத்தாவையும் பாட்டியும் அவமானப்படுத்தினீங்க, நடு ரோட்ல வச்சு கல்லால் அடிச்சீங்க. வருத்தப்படல, என்ன யாரு கொன்னாங்கன்னு தெரியாம ஊர் முழுக்க காத்தோடு காத்தா சுத்தின, வீடு வீடா ஒவ்வொருத்தருக்குள்ளயும் போய் தேடின. உண்மைய தெரிஞ்சுக்கணும்னு நான் ஒவ்வொரு பொண்ணு உடம்புக்குள்ளயும் போனேன். அந்த கொலகார யாருன்னு இன்னைக்கு உங்க முன்னாடி நிரூபிச்சிட்டேன். எந்த தப்பும் பண்ணாத என் தாத்தா பாட்டி மேல கல் எரிஞ்சு அவமானப்படுத்தினீங்களே, இப்போ என்ன பலி கொடுத்த இந்த ராட்சசனை என்ன பண்ண போறீங்க? போதையல் கிடைக்கும்ன்ற பேராசையில தான் எத்தனையோ அப்பாவி பொண்ண கொண்டு இருக்க. எந்த போதையிலும் உனக்கு கிடைக்கல, நீயும் உன்னை நம்பிக்கிட்டு இருக்கே இந்த நாயும் இந்த ஊர் ஜனங்க கையாலேயே பலியாக போறீங்க. லட்சி பேயா இருந்து நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கொன்றுவாளோனு பயந்தோம். ஆனா லட்சி பேய் இல்ல, அந்த பொண்ணு ஒரு தேவதை. நாம அவள தப்பா நினைச்சு கூட நம்ம பாவத்தை தீக்க வந்த ஒரு தேவதடா. இத்தனை நாளா நம்மள சாமி சாமின்னு நம்ப வச்சுக்கிட்டு இருந்த இவன் தான் பேய். இவன் சாமியார் இல்ல, கலர் கலரா துணியை போட்டு நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருந்த பேய். இந்த மாதிரி ஆளுங்க நம்ம ஊரை மட்டும் இல்ல, இந்த உலகத்தையே ஆட்டி படிச்சுக்கிட்டு இருந்த பேய்ங்க. இவனா நம்ம கொன்னா நம்ம ஊருக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கே புடிச்சிருந்த பேய் போயிடும். அடிச்சு கொல்லுகடா இவனை. என்ன கொன்னா என்ன மாதிரி 100 சாமிங்க பொறுத்து வருவாங்க, என்ன மாதிரியா இன்னும் 100 பேர் வந்தாங்கன்னா அது உங்களுக்கு தான். பெரியா மேடம் இருக்காங்களா? இல்லடா,
நிறைய பேர் விசாரிக்கிறாங்க, எங்க போனானே தெரியல. ஒருவேளை பண்ண, நீ உங்க சின்னம்மா வீட்டுக்கு போய் பாரு, நான் இந்த பக்கம் போய் பாக்குறேன். ஏன்பா, எங்கேயாவது பாத்தியா? ஏண்டா, எங்கேயாவது பாத்தியா? எல்லா இடத்துலயும் தேடிட்டோம், எங்கேயும் இல்லடா. எங்க போறானே தெரியலையே. இனிமே அவங்க யாருக்கும் தெரிய மாட்டாங்க. எப்படி வந்தாங்களோ அப்படியே போயிட்டாங்க. இனிமே யாராலையும் பார்க்க முடியாது. ஏன் ஏன் பார்க்க முடியாது? வந்தது லட்சி.